சேலத்தில் நகைச்சீட்டு நடத்தி 3.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டு நகை கடை உரிமையாளர் தம்பதி தலைமறைவான விவகாரத்தில் கடையில் இருந்து அவர்கள் நகை பெட்டிகளை எடுத்து காரில் வைத்து கொண்டு தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகி உள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். சேலம் டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். இவர் கடந்த 3 வருடத்திற்கு மேலாக சேலம், வாழப்பாடி, ஏற்காடு, ஆத்தூர் உள்ளிட்ட ஊர்களில் நகை சீட்டு சேர்த்து பலரிடம் பணம் வசூலித்தார். இவரிடம் வியாபாரிகள், கடை உரிமையாளர்கள் என 500 மேற்பட்டோர் சேர்ந்ததாக தெரிகிறது. 1000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரை வசூலித்து வந்தார். பின்னர் அவர் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு திடீரென நகைக்கடையை மூடிவிட்டு அவரது மனைவி லலிதாம்பிகையுடன் தலைமறைவிட்டார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பலரும் சேலம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் அருகே உள்ள பொருளாதார குற்றப்புரி போலீசில் புகார் செய்தனர். இதன் பேரில் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தங்கராஜின் நகைக்கடையை திறந்து வேறு நகை மற்றும் பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் உள்ளதா என பார்க்கப்பட்டது. ஆனால் எதுவும் நகை மற்றும் ஆவணங்கள் ஏதும் இல்லை. பின்னர் அங்கு இது பதிவாக இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்தனர். இதில் தங்கராஜ் நள்ளிரவில் ஆட்களுடன் வந்து கடையில் வைக்கப்பட்டிருந்த நகை மற்றும் ஆவணங்களை காரில் எடுத்து சென்றது பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளை வைத்து தற்போது தங்கராஜையும் அவரது மனைவி லலிதாம்பியையும் பொருளாதார குற்றப்புரி போலீசார் வலைசி தேடி வருகிறார்கள். ரஞ்சித், நன்றி. ரமேஷ், உங்க தகவல்களுக்கு.